விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் சபரி பாலாஜி வந்து ஒரு சந்தேகம் கேட்டாங்க. என்னுடைய வயலில் வந்து கரும்பு வந்து பழுப்பு நிறமாக காணப்படுகிறது, இதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. பொதுவாக கரும்பு வந்து நார்மலான நிறத்திலிருந்து மாறி, அதாவது இது கரும்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, அநேகமாக தோகையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது தோகையா அப்படின்றத பற்றி திரு சபரி பாலாஜி அவர்கள் வந்து குறிப்பிடலை. அதாவது தோகை பழுப்பு நிறமாக இருக்கிறது தான் அப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தோகை வந்து பழுப்பு நிறமாகவோ அல்லது கலர் வந்து டிஸ்கலரேஷன் வருது அப்படின்னாலே வந்து அங்கே ஏதோ ஒரு ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கிறது. அப்போ இந்த ஊட்டச்சத்து எந்த ஊட்டச்சத்து அப்படின்றது என்ன கலர் அப்படின்றத வச்சு தான், தோகையினுடைய கலர் என்ன கலராக இருக்குன்றத வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். முதலாவது தோகை பழுப்பு நிறமாக காணப்பட்டால் அது என்ன ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது ஊட்டச்சத்து பற்றாக்குறையில் தோகை வந்து பழுப்பு நிறமாக அல்லது ஒரு ஆரஞ்சு கலருக்கு காட்டிலும் கொஞ்சம் டார்க்காக, அதான் பழுப்பு நிறம் அல்லது ஆரஞ்சு கலர் போல் அந்த மிட்ரிப்புன்னு சொல்லுவோம் அந்த இடங்களெல்லாம், அதாவது ஓல்டர் லீவ்ஸ் பழைய இலைகள் எல்லாம் வந்து காய்ந்த நிலையில் ஒரு மாதிரி காய்ந்தது மாதிரி அல்லது பழுப்பு நிறமாக கரும்பழுப்பு நிறமாகலாம் காணப்படுது அப்படின்னாலே அங்கே பொட்டாசியம் டெஃபிஷியன்சி வந்து இருக்கலாம். பொட்டாசியம் டெஃபிஷியன்சி வந்து எதனால் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக அந்த மண்ணில் வந்து பொட்டாசத்து குறைபாடாக இருக்கும்போது இந்த மாதிரி வரும். அதுக்கு பொட்டாசத்து மண்ணில் வந்து குறையிறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கலாம். அதாவது மழை பெய்யுது, அதன் காரணமாக அங்கே உள்ள மண்ணில் உள்ள சத்துக்கள் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம், கரைந்து போயிருக்கலாம், அல்லது நம்ம சரியான அளவு பொட்டாஸ் போடாமல் இருக்கலாம், அல்லது இயற்கையாகவே அந்த மண்ணில் பொட்டாசத்து குறைபாடாக இருக்கலாம். இதை வந்து இயல்பான தன்மையாக இருக்கும். இதை வந்து இந்த பொட்டாஸ் டெஃபிஷியன்சி வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்றது வந்து இப்போ பார்க்கலாம். முதலாவது இந்த மாதிரி இலைகள் வந்து தோகைகள் வந்து பழுப்பு நிறத்தில் காணப்பட்டால் நம்ம வந்து பொட்டாஸ் டெஃபிஷியன்சி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஏக்கருக்கு ஒரு பொட்டாஸ் போடும்போது ஒரு 2 மூட்டையாவது குறைந்தது ஏக்கருக்கு போடணும். நான் சொல்கிறது குறைந்தது 2 மூட்டை, அதிகபட்சமாக 3 மூட்டை வரைக்கும் கூட ஏக்கருக்கு பொட்டாஸ் போடலாம். இவ்வாறு போடும்போது அதை மொத்தமாக போடுறத காட்டிலும் ஒரு 15 நாள் இடைவெளியில் அரை அரை மூட்டைகளாக கூட நம்ம போட ஆரம்பிக்கலாம். கரும்பு நட்டதிலிருந்து 20வது நாளைக்கு மேலே நீங்கள் 20வது 25வது நாளைக்கு மேலே நீங்கள் பொட்டாஸ் வந்து தாராளமாக போட ஆரம்பிக்கலாம். அடியுரமாக பொட்டாஸ் போட வேண்டியதில்லை. ஏன்னா இந்த கரும்பு முளைச்சி அது வந்து வளர்ந்து வெளியே வந்து அந்த சத்தை எடுத்துக்கொள்ளவே கிட்டத்தட்ட 15-20 நாள் ஆகும். அப்போ அந்த 20 நாளைக்கு மேற்பட்டு நீங்கள் பொட்டாஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடலாம். இது வந்து நீ மண் வழியாக சாயில் அப்ளிகேஷன் பண்ணக்கூடியது. அப்புறம் இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஸின் டெஃபிஷியன்சியை வந்து நீங்கள் சீக்கிரம் மீட் அவுட் பண்ணி அந்த கரும்பை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னொரு எளிமையான வழி இருக்குது. நீங்கள் மண்ணில் பொட்டாஸ் போட்டது மட்டும் இல்லாமல் ஒரு 100 லிட்டர் தண்ணிக்கு 1 கிலோ அப்படின்ற விகிதத்தில் வந்து பொட்டாஸை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒயிட் பொட்டாஸ் கிடைக்குது, அப்படி ஒயிட் பொட்டாஸ் எனக்கு கிடைக்கல, ரெட் பொட்டாஸ் தான் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ரெட் பொட்டாஸை வந்து கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சு அல்லது நைட்டே ஊற வச்சு அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கேற்ற மாதிரி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். அந்த வடிகட்டின பொட்டாஸை எடுத்துகிட்டு மற்ற கீழே மண் மாதிரி இருக்கிறத வந்து கீழே வந்து நம்ம தரையிலேயே போட்டு விடலாம். வேர்களில் போட்டு விட்டு, வேர்கள்னால் தூர் ஓட்டி போட வேண்டாம், வாய்க்காலில் போட்டு நீங்கள் அந்த 2 பார்களுக்கு இடைப்பட்ட பகுதியில் போட்டு தண்ணி கட்டினாலே அதை எடுத்துக்குவோம். மீதி அந்த 1 கிலோ பொட்டாசு கரைச்ச தண்ணியை வந்து 100 லிட்டர் தண்ணியோட மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். இது எத்தனை நாளைக்கு ஒருக்கா இப்படி ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 வாரம் அல்லது 10 நாள் இடைவெளியில் நீங்கள் அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக மிக எளிமையாக இந்த பழுப்பு நிறத்துலேருந்து இந்த நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி பொட்டாஸ் டெஃபிஷியன்சிலேருந்து பயிரை வந்து மீட்டு கொண்டு வந்து பயிருக்கு ஒரு நல்ல வளர்ச்சி வர மாதிரி கொடுக்கலாம். இந்த பழுப்பு நிறமாக தொகைகள் காணப்பட்டால் இது பொட்டாஸ் டெஃபிஷியன்சி அப்படின்றத பார்த்தோம். இந்த பொட்டாஸ் டெஃபிஷியன்சி சரி பண்ணுறதுக்கு ஏக்கருக்கு 2-3 மூட்டைகள் வரைக்கும் கூட பொட்டாஸ் போடலாம் அப்படின்றதையும் பார்த்தோம். அடுத்ததாக வந்து இன்னும் வேறு என்ன டெஃபிஷியன்சி இருக்குன்றதை முடிந்தளவு இந்த வீடியோவில் கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கரும்பின் இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக காணப்படுவது. இதே தோகைகள் வந்து மஞ்சள் நிறமாக காணப்படுது அப்படின்னா நம்ம பார்க்கும்போதே தெரியும். தோகைகள் வந்து வரும்போதே கட்டைக்கரும்பில் இது அதிகமாக வரும், சில இடங்களில் நடவு வயல்களில் கூட வர்றது உண்டு. குறிப்பாக மழைக்காலங்களுக்கு அப்புறம், மழைக்காலங்க அப்புறம் நம்ம கரும்பு நட்டிருந்தாலும் சரி, நம்ம என்ன கரும்பு நட்ட உடனே மழை பெய்ஞ்சதுக்கப்புறம் பெஞ்சால் கூட அதுக்கப்புறம் உள்ள காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அந்த கரும்பினுடைய தோகைகள் பொதுவாக முக்கியமாக குருத்து பகுதிகள் வந்து வரும்போதே தோகைகள் வந்து மஞ்சள் நிறமாக காணப்படும். இப்படி வரக்கூடிய குறைபாடு வந்து பார்த்திங்கன்னா சிங் டெஃபிஷியன்சி. இந்த சிங் டெஃபிஷியன்சியை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஏக்கருக்கு
ஒரு 10 கிலோ வரைக்கும் சிங்க் சல்ஃபேட்டை வாங்கி நல்லா பவுடராக இருக்கும், இல்லைன்னா பவுடர் பண்ணிக்கணும். அதை வந்து மணலில் கலந்து கரும்பினுடைய தூர்பகுதி ஓட்டிய வாய்க்கால் பகுதியில், அதாவது தண்ணி பாயக்கூடிய பகுதியில் போட்டு தண்ணி கட்டுறது. ஏக்கருக்கு 10 கிலோ சிங்க் சல்ஃபேட் அப்ளை பண்ணி அதன் மூலம் அதுக்கப்புறம் தண்ணி கட்டுறது. அதுபோக ஒரு 100 லிட்டர் தண்ணியில் 1/2 கிலோ சிங்க் சல்ஃபேட், 1/2 கிலோ ஃபெரஸ் சல்ஃபேட் ப்ளஸ் 1/4 கிலோ யூரியா. 1/2 கிலோ சிங்க் சல்ஃபேட், 1/2 கிலோ ஃபெரஸ் சல்ஃபேட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ யூரியாவை சேர்த்து ஒரு 100 லிட்டர் தண்ணியில் கலந்து 10 நாள் இடைவெளியில் கரும்பு இலைகளின் வழியாக தெளிப்பது. இதன் மூலமாகவும் இந்த சிங்க் சல்ஃபேட் குறைபாடை சிங்க் நுண்ணடுக்கத்து துத்தநாக குறைபாட்டை வந்து சரி பண்ணி நம்ம மிக எளிமையாக கரும்பை வந்து நல்ல முறையில் கொண்டு வர முடியும். இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி பழுப்பு நிறமாக தோகைகள் காணப்பட்டால் அது வந்து பொட்டாசியம் டெஃபிஷியன்சி. அதே தோகைகள் வந்து மஞ்சள் நிறமாக காணப்பட்டால், இது வந்து முடிஞ்சால் இதுக்கு வந்து நான் படம் வந்து உங்களுக்கு சாம்பிள் போடுறேன். பழுப்பு நிறமாக காணப்பட்டால் பொட்டாசியம் டெஃபிஷியன்சியாக இருக்கும்போது நமக்கு அந்த தோகைகள் எப்படி தெரியுன்றதை வந்து இதில் படம் போவேன். அதே மாதிரி சிங்க் டெஃபிஷியன்சியாக இருக்கும்போது, சிங்க் டெஃபிஷியன்சி ஏற்படும் போது எப்படி தோகைகள் காணப்படுகிறது அப்படின்றத பற்றியும் முடிஞ்சால் படம் போடுறேன், பார்த்து தெரிஞ்சு கொடுங்க. இந்த ரெண்டு இதையும் வந்து எப்படி நிவர்த்தி பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வேறு என்னென்ன நியூட்ரியன் டெஃபிஷியன்சி இருக்குன்றதை பார்த்து அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதை பற்றி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். மேலும் கரும்பு சம்பந்தமானது, விவசாயம் சம்மந்தமான வீடியோக்களையும் அடுத்தடுத்த வீடியோக்களாக பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, கரும்பு விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த வேறு என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி மிகவும் விரிவான தகவல்களை வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.